சண்முகம் கவிஞர் ஒரு சமையல் சேனல்ல நிறைய நேரத்தில் இந்த சாதம் குக்கர்ல வைக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்த போது நீங்க சாதம் வடிக்கிறதையும் காமிங்க மேடம் அதையும் நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா தெரியாதவங்களுக்கு ஒருவேளை அது வடிக்கணும்னு பிரியப்பட்ட கூட மாதிரி வடிக்கலாம். சோ திடீர்னு இன்னைக்கு வந்து சரி அதை வேணா செஞ்சு காமிக்கலாம், நிறைய நேரத்துக்கு அது பயனுள்ள விஷயமா இருக்குங்கிறதால இன்னைக்கு அதை எடுத்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது 2 கப் அளவுக்கு எனக்கு வீட்டுக்கு வேணுங்கிற அரிசியை புடுங்கல் அரிசியை எடுத்திருக்கேன். இதுல வந்து தண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணியை நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். கொதிக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 பான அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டோம் அப்படின்னா சாதம் வந்து நல்லா வேகும் போது நல்லாவே இருக்கும். அதனால தண்ணி கொதிக்க முன்னாடி போடக்கூடாது, தண்ணி நல்லா தளதளதாலும் கொதிக்கணும். ஒலை கொதிக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒலை கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த அரிசியை போடணும். இந்த அரிசியை நான் ஒரு 1/2 மணி நேரமா ஊற போட்டிருந்தேன். ஏன் ஊற போடாம வடிக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷமா அது ஊற போடணும். ஊற போடாத அரிசியை நம்ம உலையில போட்டோம்னா சமயத்துல போய் கீழே நின்றுக்கும். எப்பவுமே நம்ம அரிசி போட்டோம்னா ஒட்டவே தொழாவிடணும். பட் இருந்தாலும் ஊறாத அரிசி வந்து கீழே லேசா ஒட்டும். அதனால ஒரு 10 நிமிஷமா அது ஊற போட்டுருங்க. அதே சமயம் நேரம் இருந்துச்சுன்னா 1/2 மணி நேரம் இல்ல பொருள்கள் சேர்ந்தா 1 மணி நேரம் கூட நீங்க ஊற போடலாம். ஊற போட்டு வடிச்சிங்கன்னா சாதம் நெத்து நெத்தா நல்லா இருக்கும், ஒரு மாதிரி மலர்ந்து பார்க்கவே நல்லா இருக்கும். சாதம் நீள நீளமா வேற வரும். அதனாலதான் அதை ஊற போடணும்னு சொல்றது. இப்ப இதை ஊற போட்டுருக்கு, உலை கொதிச்ச உடனே நம்ம அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. அரிசியை நான் ஏற்கனவே 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருந்தேன். இப்ப திரும்ப இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியை போட்டுடலாம். இதுல அரிசி அப்படியே உலையில நடுவுல போடுங்க. சோ தண்ணி தெரிச்சா கூட நாலா பக்கமும் சுத்தி தான் தெரிக்கும், நடுவுல தெரிக்காது. அதனால நடுவுல அரிசியை போடுங்க. அப்படி ஒரு வேளை பழக்கம் இல்ல எனக்கு அது பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நம்ம கரண்டி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கரண்டியால இதை எடுத்து அப்படியே போட்டுருங்க. தண்ணி குள்ள அப்படியே அந்த கரண்டியோட விட்டீங்கன்னா அழகா போயிடும். அவ்வளவுதான். இப்ப நான் மீதி துளி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி இருக்கும் அதை போட்டுடுவேன். இப்போ இதை நல்லா ஃபர்ஸ்ட் தொளாவி விட்டுறேன். இந்த கட்டாயம் இந்த மாதிரி தொளாவி விடணும், அடியில நிக்காம இந்த அரிசியும் அதுல போட்டுடலாம். மீதி இருக்க அந்த 2 டேபிள்ஸ்பூன் அரிசி இருக்கும் சொன்னேன் இல்லையா, அந்த 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருந்த அரிசி இதோட சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதி வரும், தளதளத்தாம் கொதி வரணும். கொதி வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள என்ன ஆகும், நல்லா பொங்கிக்கிட்டு வரும். அந்த பொங்கி வரும்போது நம்ம தீயை குறைச்சிட்டோம்னா நல்லா கொதிச்சு வேகும். வெந்த உடனே எப்படி வடிக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுன்னு இப்போ நான் ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். இப்போ தீயை குறைச்சிட்டு இதை வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த நார்க்கட்டி வரும்போது தீயை குறைச்சிடலாம். அதே மாதிரி சில பேருக்கு பழக்கம், பட் நாங்கள் பண்றது இல்லை. சாதம் இந்த புடுங்கரிசி சாதம் வச்சா மட்டும் சில பேர் ஒரு துளி உப்பு போடுவாங்க, சாதம் ருசியா இருக்கும். பழக்கப்பட்டீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி உங்க வீடுகளில் பழக்கம் இருக்குன்னா இப்போ இந்த 2 கப்புக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் உப்பு போட்டீங்கன்னா சேர்ந்து கொதிச்சு வேகும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அதை கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க, அரிசியோட சேர்ந்து இப்போ நார்க்கட்டி வரணும். நம்ம போட்டு நல்லா கொதி வருது, இங்கே பாருங்க பொங்கி வருது பாருங்க. இப்போ நல்லா தீயை குறைச்சிடுங்க, அதாவது ரொம்ப கம்மி பண்ணிட்டு வேணாம். ஓரளவுக்கு இப்போ இந்த கொதிச்சுட்டு இருக்கிறது உள்ளே போய் நல்லா அழகாக கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்க நான் கரண்டியே போடல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பொங்கி வந்தது தீயை குறைச்சதும். அதாவது தீ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒருவேளை அதுக்கும் பொங்குச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குறைங்க பொங்குறத பொறுத்து. அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி சலசலசலும் கொதிக்கணும். கொதிச்சு வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அது வெந்தது ஒருவேளை இப்போ நான் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு உதிரி சாதமாக வேணும் அப்படின்னா எந்த மாதிரி எடுக்கணும், அதையும் தாண்டி கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இது இப்போ நல்லா இதுவாக இருக்கு. பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் சாதம் வந்து மலராமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து இந்த பதத்தை எடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சாதம் வந்து கும்முங்கிட்டு அது அதாவது நம்ம வடித்ததுக்கப்புறம் அந்த சூட்டுலயே உள்ளக்குள்ள குமுங்குவாங்க, அது உள்ளுக்குள்ள பூத்து வெந்து பொலப்பலன் புளியோதரை எலுமிச்சம்பழ சாதம் இதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்தோம் நசுக்கணும் அப்படியே நல்லா நசுங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து சாஃப்டான சாதம் நம்ம குழம்பு ரசம் சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும். இது வந்து அவங்கவுங்க வீட்டுல வேதியாகும். சில பேர் உதிரி சாதம் தான் குழம்பு போட்டுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது வேதியாகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு. ஆனா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாஃப்டா இருக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கேங்க. இப்போ ஏறக்குறைய வடிக்க போகிறோங்க. இது பழக்கப்பட்டவங்களுக்கு பெரியவங்களுக்கு நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் இது வந்து சாதாரணமாக வழுவழுன்னு இருக்கும். வெந்துருச்சுன்னா சாதம் அரிசி மலர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க, ஓரங்கள் சொர சொரப்பாக தெரியும்.
இது வந்து வெந்துருச்சு நல்ல சாதம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்குனா அப்படியே நசுங்கி இருக்கு பாருங்க. இது வெந்தது பாத்திரம்னே சில பேர் சொல்லிடுவாங்க வெந்துருச்சு சாதம் அப்படின்னு மலர்ந்துருச்சுன்னு பாருங்க. அந்த மலர்ந்துருச்சு அப்படின்னாலே சோறு நல்ல அதாவது அரிசி பருக்கைனா விரிஞ்சு விரிஞ்சு கொடுத்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப இதை வந்து நம்ம இறக்கி வடிக்கணும். அது வடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அளவான தட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து வடிக்க சாதம் வடிக்கிறதுக்குமே இந்த தட்டு இருக்கு. இது கடைகளில் கிடைச்சதுதான் இந்த மாதிரி கிடைக்கும். அந்த கிடைக்கிற தட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அல்லது பொருத்தமான நல்ல பிளேட்டு கரெக்டாக தண்ணி வடிகிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளார இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சாதம் வடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரமும் இது வந்து எல்லா வீட்லேயும் இந்த சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நிற்கிற மாதிரி அழகான ஒரு பாத்திரம். அதே சமயம் இது எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து செட்டிநாடு பக்கம் அந்த சாதம் வடிக்க முட்டிம்பாங்க. அது வந்து எல்லா இடங்களையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஆக்சுவலாக செட்டிநாடு பக்கமே இது ஒரு ஷோ பீஸ் வச்சு நிறைய பேர் ஷோ கேஸில் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அன்னைக்கெல்லாம் அப்போல்லாம் மண் பானையில் சாதம் வடிக்கிறதுனால இது வடிக்கும்போது அதுக்கு பொருத்தமாக இது கீழே அப்படியே வந்து முட்டிக்கிட்டு நிற்கோங்கிறதுனால இது அப்படியே வடிச்சு விடுவாங்க இது மேலே. அந்த மாதிரி இருக்கட்டும். அல்லது இருக்கவே இருக்க நம்ம வீடுகளில் எல்லாம் இந்த மாதிரி ஒரு விளிம்பு வச்ச டம்ளர், இந்த விளிம்பு வச்ச டம்ளர் எப்படி வடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதை எடுத்துறேன். கரெக்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு அழகான துணி நல்ல கொஞ்சம் கனமான பழக்கம் இல்லாதவங்க கொஞ்சம் கனமான துணியை போட்டுக்கோங்க. கையில் வடிஞ்சிடாமல் கொள்ளாமல் நம்ம பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா கனமாக பிடிச்சிக்கோங்க. அப்படி இந்த மாதிரி கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சு வடிக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல வெறும் தண்ணியை வடிச்சிடுவோம். இது ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஊதி விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் போயிடும், வடிஞ்சு போயிடும். அந்த ஆவிலாம் அந்த பக்கம் போயிடும். இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்துடுவோம். எடுத்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா திரும்ப அதை வடிச்சு விடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் உப்பு போட்டு குடிக்கிறவங்க உண்டு. ஆக்சுவலாக அவ்வளோ சத்தானது இது. உப்பு போட்டு குடிப்பாங்க. இப்போ இதை நல்லா நெருக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வடிக்கணும். இப்போ இந்த டம்ளரை இதுக்குள்ளே திணிச்சோம் அப்படின்னா வந்து நிற்கும். அவ்வளோதான். லேசாக மூடி திறக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே திறந்து விட்டுட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். வடிஞ்சதுக்கப்புறம் அது ஒவ்வொரு சொட்டாக வடியும் போது நிமித்திட்டிங்கன்னா அந்த லேசாக ஒரு சொட்டாக வடிகிற தண்ணி வந்து அப்படியே அப்சார்ப் ஆகிடும் சாதத்தோட. சரியாயிடும். இப்போ ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 5-6 நிமிஷம் தான் சாதம் வடிகிறதுக்கு, அந்த தண்ணி வடிகிறதுக்கு. வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கொஞ்சம் நான் சொன்னாலே ஒரு சொட்டு, அந்த ஒரு சொட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு இருக்கிறது சாதம் அப்படின்னு எடுத்துக்கும். இது நல்லா இன்னும் சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறேன். இது இன்னுமே அந்த தட்டோட அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா மெத்துனாயிரும். நல்ல உதிரியாக வேணும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன பதத்தில் வடிச்சுட்டு வடித்த உடனே எடுத்து ஆற போட்டுட்டிங்கன்னா பதமாக வெந்திருக்கும், உதிரியாக பலபலன் இருக்கும். இப்போ இது எடுத்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சாதம் நல்லா வடிஞ்சிருச்சு. இதை மெதுவாக நிமித்திட்டு இந்த டம்ளரை எடுத்துடலாம். இந்த டம்ளரை எடுத்துடுறேன். இப்போது இந்த முட்டியை வச்சு வடித்து காமிங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த முட்டியை இந்த மாதிரி கொடுத்துருங்க, இந்த உள்ளே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்படி கவுத்து விட்டிங்கன்னா அப்படியே நிற்கும். இது இருந்துச்சுன்னா ரொம்ப சௌகரியம், இல்லைன்னா பரவாயில்ல. நமக்கு இருக்கவே இருக்க வீட்டில் டம்ளர் அதோடு நிற்கும். இப்போ சாதம் வடிஞ்சாச்சு. அதை எடுக்க வேண்டியதான் எடுத்துக்கலாம். பார்த்துக்கலாம். இப்படி ஒரு குலுக்கு குலுக்கிடுங்க தவளைய. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்னதான் சில நேரங்களில் பார்த்து வடித்தாலும் ஒரு 10 பருக்கு அதுக்குள்ளே இருக்கும். அப்போ தண்ணியை வடிக்கிற போது பார்த்து வடித்து எடுத்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், சாதம் நல்லா மலர்ந்து எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. கரெக்டாக இருக்குங்க. இந்த கிளறு சாதம்னா சில பேர் பழக்கப்பட்டவங்க இந்த குக்கரில் வச்சு எடுத்துருவாங்க. பட் அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் எங்கள் வீடுகளில் வந்து ரொம்ப ரேர் குக்கர். மற்றபடி இந்த தவளை தான். ஸோ தவளையில் வடிக்கணும்னு நினைக்க கேட்குற நேர்களுக்கு இன்றைக்கி நான் தவளையில் வடித்து காமிச்சிருக்கேன். இதே மாதிரி சின்ன பிள்ளைங்களாக இருந்தீங்கனாலும் பெரியவங்களாக இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி தவளையில் வடித்து பாருங்கள். சாதத்தோட டெக்ஸ்சரே டெஃபினட்டாக வித்தியாசப்படும். குறிப்பாக அது ஆறுனதுக்கப்புறம் ஆற இந்த இன்னுமே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி சுட்டு சுட்டு சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் குக்கர் சாதம் சுட சுட சாப்பிட நல்லாயிருக்கும். ஆற ஆற அதை அப்படியே கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகி நிச்சயமாக அது நிற்கும்.
செஞ்சு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நிச்சயமா அது தெரியும். ஸோ இன்னைக்கு சாணம் எப்படி வடிக்கிறதுங்கிறத பார்த்தோம். நேரில் உங்களுக்கு இது நிச்சயமா அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.